ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்த்தோம்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இன்றைக்கி நம்மளோட சேனலுக்கு ஒரு வாயர்லெஸ் மைக் வந்து வாங்கலான்னு இருக்கேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா வீடியோ பார்த்துருந்தாங்க, பார்த்தவங்க எல்லோரும் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் வீடியோ நல்லா பண்ணுறீங்க ஆனால் என்னென்னா உங்களோட சவுண்ட் குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம், வாயர்லெஸ் மைக் ஒன்று வந்து வாங்கலாம். வயர்லெஸ் மைக் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டாக தான் போக போகிறேன். ஸோ போயிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன், என்ன மாதிரி எப்படி மைக் வந்து வாங்க போகிறேன் என்ன மாதிரி அப்படின்றதெல்லாம். ஓகேவா? ஓகே. ஸோ காய்ஸ், மைக் வந்து வாங்கி வந்தாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆசா செல்லூரல் மெயின் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. ஸோ இதுதான் அந்த கடை. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மைக் வாங்கணும். ஸோ இதுதான் அந்த மைக்கு. இதுதான் இதோட வெரைட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, கேஐக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு வயர்லெஸ் மைக்கு தான். அதாவது நம்மளோட மொபைலுக்கு வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இது வந்து கிட்டத்தட்ட 20 meters டிஸ்டன்ஸில் வந்து பார்க்கலாம், ப்ளக்இன் பே பண்ணலாம், வ்ளாக் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம், இதில் என்ன வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ பொருசாக கலட்டினோம் அப்படின்னா டைரெக்டாக நம்மளுக்கு தெரியுது. ஸோ இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா டைரெக்டாக நம்மளுக்கு மைக்கு அதோட வயர்லெஸ் சார்ஜரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் அடாப்டர், லைட்னிங் அடாப்டர். பார்த்தோம்னா சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா சோட்டா சைஸில் தெரியுதா? இது அதோட வயர்லெஸ் அடாப்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் சியும் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு லைட்னிங் போட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா இதையும் கனெக்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அடுத்தது இந்த பாக்ஸில் நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த துண்டில் இதோட சார்ஜர் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சார்ஜர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நினைக்கிறேன் டைப் சி சார்ஜராக தான் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ டைப் சி சார்ஜர் தெரியுதா? இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா சோட்டா சைஸில் இருக்குது. ஸோ இன்னுமே நம்மளுக்கு இதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. மைக் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி தான், கழட்டெல்லாம் மாட்டேலாது, கொஞ்சம் கழட்டெல்லாம் மாட்டேலாது, அப்படியே போட வேண்டியதான் அப்படி வளரலாம். ப்ளகின் பண்ணிட்டு இதை வந்து மொபைலுக்கு கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களோட மைக் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணும். இப்போ இந்த ஆடியோ வந்து நான் மைக்கை கனெக்ட் பண்ணாமல் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ மைக்கை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் ஆடியோ எப்படி வந்து வருதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்க வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா மைக்கை கனெக்ட் பண்ணி தான் எடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, நீங்கள் பாருங்கள் மொபைலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அடாப்டர் வந்து ஆட் பண்ணி தான் இருக்குது. ஸோ இப்போ இதில் வர நாய்ஸ், அதாவது வாய்ஸு, என்னோடய வாய்ஸ் ரேடியேஷன், இந்த இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இன்னுமே நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த நாய்ஸ் ரேடியேஷன் சவுண்டு இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ ஸ்டே டியூன் காய்ஸ். ஸோ இதே மாதிரி நிறைய ப்ளாக்ஸ் வந்து அடுத்தடுத்தா போடுறேன். ஸோ சேனல்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் யோர் திவா பாக்ஸ்.